வணக்கம். திராவிட சில்ட்ரன் சார், அனைத்து எல்ஆர் ஈஸ்வரி அம்மா சாங் ஒன்லி ரசிக பெருமக்களுக்கும் உயிர் திரு அம்மா அவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு எல்லா பதிவுலையும் ரொம்ப ஹைலைட் என்னன்னு கேட்டால் அந்த ஹம்மிங். எப்படி? ஆ, இதில் பல சிறப்புகள் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக பாத காணிக்கைன்னு சொல்லி 1962 வெளிவந்த படம். அசோகனும் ஜெமினி கணேசன் அதில் நடிச்சிருப்பாங்க. அவர் காலெலாம் இழந்து அந்த பாடல், அதாவது தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் இந்த சிச்சுவேஷன் பாடல், ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன. அந்த பாடல் ஐயா டிஎம்எஸ் ஐயா உடைய குரலில் அவ்வளோ சூப்பர். சரி, அம்மாவுடைய ஹம்மிங்கு ஒரு 31 செகண்டு தான் வருது அதில். ஆனாலும் அம்மா அந்த நினைவுகளை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். 1962 வெளிவந்த படம். இந்த பாடலை எப்போ ரெக்கார்டிங் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியே நீங்கள் 62 வரைய வைச்சாலுமே அதில் ஒரு 8, 38, 48, 59 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்வுகளை அம்மாவுக்கு அட்டாக்குன்னு வருது பாருங்கள், கம்ப்யூட்டர் மாதிரி. இதுதான், இதைத்தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். 82 இயர்ஸில் அந்த மைண்டில் டக்குன்னு வருது பாருங்க, அந்த சிடி அந்த கம்ப்யூட்டரில் ஒரு இதை தட்டுனா வித்தின் செகண்டில் வெளியே வருதுல்ல, அதை விட அதிகமான ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம மூளை. ஆ, அம்மாவுக்கு அது இன்னைக்கும் அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. டக்குன்னு வந்து அப்போ உடனே அது சொல்கிறாங்க பாருங்க, இந்த பாடலை 1 வீக்காக எப்படி, ஆ, ஒரு வாரம் அந்த 31 செகண்ட் வரக்கூடிய ஒரு ஹம்மிங் தான், அதை இது எதில் போடுறது, அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி. ம், இந்த ஹம்மிங் முடித்த உடனே கட்டிலுக்கு அன்னை தொட்டிலுக்கு பிள்ளை, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அளவுமையாக கண்ணதாசன் எழுதுன பாடல். இந்த படம் வந்து டைரக்ஷன் வந்து சங்கர், பெரிய டைரக்டர். ஆமாம், எம்ஜிஆர் வச்சு நிறைய படம், குடியிருந்த கோயில்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். இதில் அவ்வளோ லெஜெண்டு தான். அம்மா எம்எஸ்வி அவங்க ராமமூர்த்தி ஐயா மியூசிக்கு படம் எடுத்து, ஜிஎன் வேல்மணி. ஜிஎன் வேல்மணி யார்? நம்ம சங்கர் கணேசுக்கு மாமனார். அம்மா அவர் மகளை கட்டினவர், அவர் மகளை தானே கொடுத்துருக்காரு எல்லாம். அந்த அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ரசிகனாக மொதல் இருக்கணுமா? ரசிகனாக இருந்தால் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் சண்முகத்துக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். எப்படிங்க, அவர் தான் இதை சொல்லி சார் அந்த ஹம்மிங்கை போடுங்க, அம்மா கண்டிப்பாக அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு. அவர் கணிப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒரு ரசிகனுக்கு தான் அது இருக்குது. ஏன்னா இதை இன்னொரு படத்துலையும் அது நிரூபிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கைன்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி நடித்த படம், பாலாஜி அவர் தயாரித்த படம், தங்கை அப்படின்னு. என் தங்கை, தங்கைக்காகன்னு ஒன்று இருக்குது, அது இல்லை தங்கைங்கிற டைட்டில். அந்த படத்தில் கூட அம்மாவுக்கு ஒரு பாட்டு இருக்குது, எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவுக்கு. ஆமாம், அது ஒரு அந்த அம்மா குரல் கொடுத்த நடிகையும் நாகேஷும் அதில் வருவாங்க, சிவாஜியும் அந்த பாட்டில் வருவார். அது அந்த படத்தில் போட்டு பார்த்தேன்னா கேளுங்க, அது வருஷம் எனக்கு என்னன்னு தெரியலை. இந்த பாடலுக்கு, இந்த பாடலுக்கு இல்லை, அந்த படத்தில் ஒரு பாடல், என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, கேட்டவரெல்லாம் ஆடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம். இந்த பாடலுக்கு 5 டியூன் போட்டிருக்காங்க, 5 டியூனுமே ஓகே. சரி, இந்த 5 டியூனில் எதை எடுக்கிறது? ப்ரொடியூசருக்கு குழப்பம், மியூசிக் டைரக்டருக்கு குழப்பம், எம்எஸ்வி ஐயாவுக்கு, எல்லாருக்கும் ஐயோ இது என்னடா செய்யறதுன்னு. அப்போ உடனே அந்த ஒரு போஸ்ட்மேன் வந்து தபால் கொடுக்க வந்தாராம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் கேளுங்க, அந்த போஸ்ட்மேன்கிட்ட கேட்டிருக்காரு, யோ இந்த 5 டியூனில் எதை போடலான்னு பாரு, எதையா நல்லா இருக்குன்னு கேட்டாங்களாம். அவர் செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் கேட்டவர் எல்லாம் பாடலாம். பேசிக்கலி அவர் ரசிகர், அதான் ஆடியன்ஸு. அவன் ரசிகனாக இருந்தனால அவன் கரெக்டாக அந்த 5 டியூனில் எனக்கு இது தான் பிடிக்குதுன்னு சொல்கிறான்ல. ஆ,
அப்போ சண்முகமும் சேம், கரூர் சண்முகம் இந்த ஹம்மிங்க போடுங்க அம்மாவுக்கு இம்ப்ரெஸ் ஆகும்னா அது கரெக்ட் ஆகி போச்சு. இல்லை எத்தனை ஒரு நாலஞ்சு வீடியோ ஆடியோவை அம்மா பதிவு விட்டுருக்காங்க. உடனே விவேக்கினுடைய ஞாபகம் வந்துருது. விவேக் என்னையப்பெல்லாம் சொல்லுவாப்புல இந்த ஹம்மிங் எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. ஆ அப்போ அம்மா வந்து அந்த 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 இதை அவருடைய ஊர்வலத்தில் நான் படித்தேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை டிஎம்எஸ் ஐயா அவருக்கு இவங்க மதுரையில் எங்கே இருந்திருக்காங்க ஆ அங்கேருந்து வர்ணனையில் இவங்க பேசி அந்த இதை நான் படித்தேன் இந்த ஹம்மிங்கு தான். அப்போ பாருங்க ஒரு ரசிகன் 31 வினாடி வரக்கூடிய ஒரு ஹம்மிங்க எவ்வளோ மண்டைக்குள்ள அப்போ எத்தனை கோடான கோடி ரசிகர்களுக்கு உள்ள இறங்கியிருக்கு. பாடா பாடலப்படியது நம்ம ஐயா டிஎம்எஸ் ஐயா வெங்கல குரலும் அது அம்மாவே சொல்கிறாங்க. ஆனாலும் ஹைலைட்ஸ் என்ன வருது ஹம்மிங் அது அப்படியே முறிக்கிறது இல்லை. சே என்ன அருமையான கரூர் சண்முகம் சார், ஹேட்ஸ் ஆஃப். அம்மா உங்களை நல்லா பரட்டினாங்க. அதே மாதிரி நம்மால் இருக்கிற திராவிட செல்வன் சார் அவர் கோடு போட்டால் ரோடு போடுறவர், புள்ளி வச்சா கோலம் போட்டுருவார். புள்ளியை மட்டும் வச்சா போதும், ஒரு அழகான கோலத்தை வச்சு அதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அவ்வளோத்தையும் அப்படியே அச்சு குண்டாக வச்சு அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் ஆக்கிடுவார். அதே மாதிரி தான் பாருங்கள் அவர் உடனே அந்த ஹம்மிங்கை சும்மா எதுக்கோ போட்டுக்கலாம் சார், ஆனால் உண்மையே சொல்கிறேன் அந்த மைண்ட் ஓடுது பாருங்கள் அவருக்கு. அவரும் பரம ரசிகர் இல்லையா, திரைப்பட பாடல்களில் டிஎம் சவுந்தரராஜன் சார் ஐயாவுடைய அந்த பாடல்களை கேட்டு கேட்டு தானே அவர் தீவிர ரசிகர் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லை அம்மாவினுடைய ரசிகராக ஆகி இப்போ பாருங்க அம்மாவுடைய இதில் என்னென்னலாம் பண்ணி வருது. அம்மாவுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அம்மா பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கும் ஒரு கிஃப்ட், உங்களுடைய நினைவுகளை கூர்த்தீட்டி வைக்கிறீங்க. பழைய அதான் 58 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது 59 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்கன்னா என்ன ஆக்டிவ் அதை நீங்கள் கூறு பார்த்துக்கிட்டீங்க. அம்மா உண்மைதான். அந்த வகையில் திராவிட செல்வன் சாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் 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 வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அம்மா அதுதான் சொல்கிறாங்க தம்பி திராவிட செல்வன் நான் என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா திக்குமுக்காடுது வார்த்தை வரல. இல்லை உணர்ச்சி மயமாச்சுன்னா வார்த்தை வராது, கண்ணில் கண்ணீர் தான் வரும். அதுதானே இயற்கை. ஆ அருமையான ஒரு ஹம்மிங்க போட்டு அவளை வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க. ஆமாம் கரூர் சண்முகம் சார் நன்றி. அதை நல்லா மெருகேற்றி கொடுத்த திராவிட செல்வன் சாருக்கு நன்றி. அம்மா தன்னுடைய பழைய நினைவுகளிலிருந்து அந்த சம்பவத்துக்காக என்னெல்லாம் உண்டோ அதை அவ்வளோத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது திருப்பி இப்போ கடைசியாக ஐயா டிஎம்எஸ் ஐயாவுடைய இதையும் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் எப்படிலாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு. சூப்பர் சூப்பர். இந்த தளம் இந்த ஆரம்பிக்கப்பட்டதனுடைய பயனை நல்லா அடைந்து கொண்டே வருகிறது. சூப்பர். தேங்க்யூ திராவிட செல்வன் சார், ஏஎஸ் துரை சார், அருமை அருமையான ஒரு காரியத்தை பண்ணீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. பட் சொன்னது திராவிட செல்வன் சார், ஆரம்பிச்சது நீங்கள். ஆமா ஒன்றும் தப்பு இல்லை சார். சூப்பர். அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இனிய இரவு வணக்கங்கள். அம்மாவுக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம கரூர் சண்முகம் குறிப்பிட்டு இன்றைக்கி அவருக்கு ஸ்பெஷல் வணக்கம். வழக்கம் போல் திராவிட செல்வனுக்கு நான் எப்போவுமே டபுள் குட் நைட் சொல்லுவேன். இன்றைக்கும் டபுள் குட் நைட் சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம தளத்தில் சம்பந்தமில்லாத அதாவது அம்மா சம்பந்தப்பட்டது இல்லாத சில வீடியோக்கள் போடுவதை தவிர்த்து விடுங்கள். ஆமாம், அதனால் அதை ரொம்ப வேண்டுகோளாக தான் சொல்கிறோம். திராவிட செல்வன் சார் சொல்லியிருக்காரு, நம்ம மதுரை குரு கூட கேட்டார் அதில் இது இதில் அம்மாவுடைய இதில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டிருக்காரு. அது ஏன் அப்படி கேட்டார்னா டைரெக்டாக சொல்கிறதுக்கு போகிற இன்டைரக்டாக கேட்காரு. எதுக்காக போட்டீங்க, தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.